Hello everyone. In this video, we have short and notification. There are changes in the changes. There are changes in the typewriting dates. We will start the date. 21-7 வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் டேட் இருக்க போகுது. ஷார்ட்டனுக்காக டைப்ரைட்டிங்காக ரெண்டுத்துக்குமே தான். அடுத்து வந்துட்டு எக்ஸாம் வந்து எப்பப்போ நடக்கும் ஷார்ட்டன் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல் கீழே வந்தோம் அப்படின்னா டைப்ரைட்டிங்க்கும் டேட் மாற்றி கொடுத்துருக்காங்க. டைப்ரைட்டிங் எப்போவுமே வந்து நமக்கு ரெண்டு பேட்ச் தான் நடக்கும். ஆனால் இந்த டைம் வந்து மூணு பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு பழைய டேட் கொடுத்தாங்க, அதிலிருந்து அப்டேட் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 27/10 நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு டென்டேட்டிவ் டேட்டு தான். அடுத்து ஷார்ட்ஹேண்ட் டைப்ரைட்டிங்கோட சப்ஜெக்ட் கோட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. இந்த கோட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் போடும்போதே ஃபில் ஆகிக்கும். அடுத்து நமக்கு ஷார்ட்ஹேண்டோட அப்ளிகேஷன் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படிங்கிற விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஷார்ட்ஹேண்டில் எந்த ஜூனியர் கேட்டகரி எழுதினாலுமே வந்துட்டு 100 ரூபா தான். அதே மாதிரி இங்கிலீஷ் இன்டர்மீடியட் எழுதுறீங்க அப்படின்னா 120 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி சீனியர் சப்ஜெக்ட்ஸ்க்கு 130, ஹை ஸ்பீடாக இருந்தீங்க அப்படின்னா 200 ரூபா பே பண்ணணும். ஷார்ட்ஹேண்ட் அப்ளிகேஷனோட ஃபீஸ் டீட்டெயில்ஸு. அடுத்து வந்தோம் அப்படின்னா ஒரு புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. 15th பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1st பாயிண்ட்டாக எஸ்எஸ்எல்சி பாஸ்டு கேண்டிடேட் ஷுட் அப்லோட் தி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு க்ரீனிங் ஹோல்டர்கிட்ட நம்ம போயிட்டு சைன் வாங்கி அதை அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, செல்ஃப் அட்டஸ்டடு நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்களே ஓனாக கையெழுத்து போட்டு. இப்போ வந்து 10th மார்க்ஷீட்டை பிரிண்ட் எடுத்து அதில் வந்து எம்டி பிளேஸில் கீழே சைன் பண்ணி அந்த அட்டஸ்டடெல்லாம் எந்த இடத்துல போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் சைன் போட்டு அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அப்படி தான். அதே போல் டைப் சர்டிஃபிகேட்லேயுமே அதே மாதிரி தான். இப்போ சிஓஏவுக்கு கூட அப்ளை பண்ணுவீங்க. அப்போ அப்ளை பண்ணும்போது டைப் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மார்க் ஷீட்டுக்குமே என்ன பண்ணலாம், நீங்களே வந்து அட்டஸ்டேட் போட்டுக்கலாம். இப்போ சிஓஏவுக்கு யாராவது அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ணலாம், க்ரீன் இங்கில் வந்து சைன் வாங்கணுங்கிற தேவையில்லை. நீங்களே ஒரு அட்டஸ்டேட் உங்களோட 10th மார்க்ஷீட்லேயும் சரி, அதே போல் டைப் மார்க் ஷீட்லேயும் சரி, நீங்களே ஒரு அட்டஸ்டேட் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 3rd பாயிண்டில் இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு கேப் போட்டிருக்கக்கூடாது, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 21st ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அப்ளிகேஷன் போடும்போது நம்ம எதுவும் ஃபில் பண்ண மாட்டோம், அந்த சப்ஜெக்ட்ஸ் கூட அதுவே வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். இப்போ ஒருவேளை ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ் போட்டெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த ஷார்ட்டன் எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய டேட்லேயோ இல்லை சிஓஏ எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய டேட்லேயோ வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்க்காக நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விதமான பேட்ச் சேஞ்சஸும் நாங்கள் பண்ணி கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. அப்ளிகேஷன் போட்டுட்டு ஷார்ட்ஹேண்ட் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு 24-26 வரையும் டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து சேஞ்சஸ் பண்ணணும் கொடுக்கணும், அவங்க கொடுக்குறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே நல்லா வந்துட்டு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சென்டர் தான் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டோம் ஃபைனல் கொடுத்துக்கோங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா 10th பாயிண்டில் ஒரு சிலர் வந்து ஷார்ட்ஹேண்ட் பண்ணுறவங்க ஒரே சப்ஜெக்டை வந்து ஜூனியர் சீனியர் அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி சேம் சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணி ஒரே டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து இன்ஸ்டியூஷனில் ஒரு சப்ஜெக்ட், ப்ரைவேட்டாக ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி, தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் சேம் சப்ஜெக்டை வந்துட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ரிஜெக்டில் தான் முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனோட மொத்த டீட்டெயிலுமே கூட, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்துட்டு இந்த டைமில் இருந்து செல்ஃப் அட்டஸ்டடாக இனிமேல் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்குமே சிஓஏவும் சரி ஷார்ட்டு அடுத்து டைப்ரைட்டிங் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்குமே நம்மளே வந்து செல்ஃபாக அட்டஸ்டட் போட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டடான ஒரு விஷயம்தான். ஸோ அடுத்து வந்துட்டு சிஓஏவுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. அதே போல் சிஓஏ எக்ஸாம் வந்து நமக்கு கால் ஃபர் பண்ணிட்டாங்க. 5th மந்த் 5ஆம் தேதி 6ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த எக்ஸாமுக்கான கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ தீரி அண்டு ஒன் மார்க்ஸ் ஒரு மெட்டீரியல்லையும் அதே போல் ப்ராக்டிக்கல் நோட் ஒன்று அதே போல் ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாமே சேர்த்து கொரியர் சார்ஜர் நம்ம 9:20 ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாண்டட் இருக்குது அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷனோடைய PDF லிங்க்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்களும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட வேறு எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்.